ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தமிழக அரசு மற்றும் பள்ளி கல்வித்துறையிலிருந்து வெளியான ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸ் தான் பார்க்க போறோம். கண்டிப்பா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், மிஸ் பண்ணாம பாருங்க. அனைத்து மாவட்ட கல்வி அதிகாரிகளுக்கும் பள்ளி கல்வித்துறையை வந்து ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் 6 முதல் 18 வயதுக்கு இடைப்பட்ட பள்ளி செல்லாத குழந்தைகள், இடைநின்ற மற்றும் மாற்றுத்திறனை கொண்ட குழந்தைகள் தொடர்பான கணக்கெடுக்கும் பணிகள்லாம் தற்போது நடைபெற்று வருது. கடந்த 21ஆம் தேதி தொடங்கிய இந்த பணி வந்து வரும் டிசம்பர் 12ஆம் தேதி வரைக்கும் ஆசிரியர் பயிற்றுநர்கள், சிறப்பாசிரியர்கள், தன்னார்வலர்கள் இவங்க மூலமா இந்த பணிகள் நடைபெற்று வருது. கொரோனா தொற்று பரவல் காரணமா பள்ளியில் சேராத 1 முதல் +2 வரையான மாணவர்களின் விவரத்தை சேகரித்து அவர்களை பள்ளியில் சேர்க்க வேண்டும் என மாவட்ட கல்வி அதிகாரிகளுக்கு பள்ளி கல்வித்துறை வந்து உத்தரவு போட்டிருக்காங்க. கடலோர பகுதி, செங்கல் சூளை, அங்காடி, உணவகம், நரிக்குறவர் காலனிகள், கட்டிட வேலை நடைபெறும் இடங்களை கூடுதல் கவனம் செலுத்தி பள்ளி செல்லா குழந்தைகள் கணக்கெடுக்கும் பணியை வந்து தீவிரப்படுத்தியிருக்காங்க. இந்த கணக்கெடுக்கும் பணிகள்லாம் முடிஞ்ச அப்புறமா பள்ளி செல்லா குழந்தைகளை வந்து முறையா பள்ளிகளை சேர்க்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என பள்ளி கல்வித்துறையை வந்து தெரிவித்திருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் 6 மாவட்டங்களில் நாளை அதீத கனமழைக்கு வாய்ப்பு இருக்கத்தா வானிலை ஆய்வு மையம் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இப்போ வந்து புதுசாக ஒரு புயல் கிளம்பியிருக்கு, நிவார் புயல்ன்ட்டு புதுசாக ஒரு புயல் கிளம்பியிருக்கு. அந்த புயல் வந்து வரும் 25ஆம் தேதி பிற்பகலில் காரைக்கால் மற்றும் மகாபலிபுரம் இடையே புதுவை கருகே வந்து கரையை கடக்கக்கூடும் சொல்றாங்க. இதனால வந்து நாளை தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, அரியலூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களை பார்த்தீங்கன்னா இடையே மின்னலுடன் கூடிய அதிக கனமழை பெய்யும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் புதுவை பகுதிகளில் ஒரு சில இடங்களை பார்த்தீங்கன்னா இடியுடன் கூடிய கனமழை பெய்ய அதிக வாய்ப்பு இருக்கதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் வந்து ஒரு சில இடங்களை மட்டும் கனமழை பெய்யத்துக்கு வந்து அதிக வாய்ப்பு இருக்கான். அதுக்கப்புறம் வந்து வரும் 25ஆம் தேதி வந்து நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் வந்து ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா அதீத கனமழை பெய்யும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தஞ்சாவூர், திருவாரூர், திருச்சிராப்பள்ளி, கரூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா இடி மின்னலுடன் கூடிய அதிக மழை பெய்யத்துக்கு வந்து வாய்ப்பு இருக்கான். அதுக்கப்புறம் ஈரோடு, சேலம், நாமக்கல், புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களை பார்த்தீங்கன்னா இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் சொல்லியிருக்காங்க. எண்ணெய் மாவட்டங்களில் வந்து பெரும்பாலான இடங்களை பார்த்தீங்கன்னா லேசான மழை பெய்யத்துக்கு வாய்ப்பு இருக்கான். அதுக்கப்புறம் 26ஆம் தேதி வந்து வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களை வந்து கனமழை பெய்யத்துக்கு வந்து அதிக வாய்ப்பு இருக்கான். அதுக்கப்புறம் 27ஆம் தேதி தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் பார்த்தீங்கன்னா லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சொல்லியிருக்காங்க. அடுத்த தகவல் வந்து ஆன்லைன் ரம்மி விளையாட்டுக்கு தடை விதிக்கும் தமிழக அரசுடைய அவசர சட்டம் வந்து அரசுதலில் வெளியிட்டிருக்காங்க. இந்த அவசர சட்டத்தின்படி வந்து ஆன்லைன் ரம்மி விளையாட்டு அரங்கம் வைத்திருந்த 10,000 ரூபாய் அபராதம், 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. தடையை மீறி விளையாடினா 5,000 ரூபாய் அபராதமும், 6 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்படும் என கூறப்பட்டிருக்கு. மேலும் பணம் வைத்து விளையாடுவோரின் கணினி, செல்போன் மற்றும் அது தொடர்பான உபகரணங்கள் பறிமுதல் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. சோ தமிழக அரசுடைய இந்த அவசர சட்டம் வந்து தற்போது அரசு தரையில வெளியிட்டிருக்காங்க. அடுத்ததாக அனைத்து அரசு ஊழியருக்கும் தமிழக அரசு வந்து அதிரடியாக உத்தரவு பிறப்பித்திருக்காங்க. என்னன்னா வரும் 26ஆம் தேதி அனைத்து அரசு ஊழியர்களும் கட்டாயம் பணிக்கு வர வேண்டும் என தமிழக அரசு உத்தரவிட்டிருக்காங்க. மத்திய அரசு ஊழியர்கள் வரும் 26ஆம் தேதி வந்து போராட்டம் பொதுத்துறை நிறுவன தனியார்மயமாக்க எதிர்ப்பு, காலி பணிகளை வந்து நிரப்புதல், வேலை வாய்ப்பு அதிகரிப்பு, சோ இது போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய அரசு ஊழியர்கள் வந்து போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. இந்த போராட்டத்துல வந்து தமிழக அரசு ஊழியர்கள் பங்கேற்பதை தடுக்க பல்வேறு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது. அதன்படி வந்து வரும் 26ஆம் தேதி போராட்டத்தில் பங்கேற்கும் ஊழியர்களுக்கு சம்பளம் பிடித்தம் செய்யப்பட இருக்கு. தற்காலிக மற்றும் பகுதி நேர ஊழியர்களாம் போராட்டத்தில் பங்கேற்ற வேலை வாய்ப்பு ரத்து செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. சோ அதுக்கப்புறம் வந்து தலைமை செயல ஊழியர்கள்லாம் வரும் 26ஆம் தேதி அன்று முழுமையா பணிக்கு வர வேண்டும் என உத்தரவு போட்டிருக்காங்க. சோ தமிழக ஊழியர்கள் அனைவரும் வரும் 26ஆம் தேதி பணிக்கு வருவதை வந்து உறுதி செய்ய வேண்டும் என அனைத்து துறைகளுக்கு வந்து தலைமை செயலர் சண்முகம் வந்து உத்தரவு போட்டிருக்காரு. அனைத்து துறைகளையும் அன்றைய தினம் வந்து பணிக்கு வராதவர் விபரத்தையும் சமர்ப்பிக்குமாறு உத்தரவு போட்டிருக்காரு. இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண தகவல் எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள், டவுட் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்க, நான் கிளாரிஃபை பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.